நம்ம எல்லாருக்கும் இசைப்புயல் ஏஆர் ரகுமான பற்றி தான் தெரியும். அவர் தமிழில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு. இப்போது அவருடைய அப்பா ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே அவ்வளவு எளிதாக தெரியாது, தெரிஞ்சிக்க வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ இப்போ போட்டு உடச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம மோகன்லால் அவர்கள் தான். இப்போ நமக்கே தெரியும், பிரதிவிராஜ் நடிப்பில் வந்து பிளஸ் இயக்கத்தில் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம் வந்து உருவாயிருக்கு. இந்த படம் வர மார்ச் 28 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் கொச்சியில் நடக்கும்போது அதில் சீஃப் கெஸ்டாக நம்ம மோகன்லால் கலந்துக்கிட்டாரு. அப்போது அவர் ஏஆர் ரஹ்மானை பற்றியும் குறிப்பாக அவருடைய அப்பாவை பற்றியும் பல விஷயங்களை சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரகுமான் மியூசிக்கில் நான் இங்கே பாடலை கேட்குறேன். என்னுடைய 20 படத்துக்கு அவர் வந்து போட்ட மியூசிக்கெலாம் மறக்கவே முடியாது, அற்புதமான பாடல்கள். அதுக்கப்புறம் 6-8 படத்துலையும் இணைந்து பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாத அனுபவம். குறிப்பாக ஏஆர் ரகுமானோட திறமை, அவருடைய திறமை உழைப்பு இதெல்லாம் மீறி அவருக்கு ஜீன்லேயே அந்த திறமையும் உழைப்பும் இருந்திருக்கு. ஏன்னா அவருடைய அப்பாவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். மலையாள சினிமாவில் அவருடைய பங்கு அபரிமிதமானது. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பங்காற்றிருக்காரு. அவரின் பெயர் R.K. சேகர். யார்? ஏஆர் ரகுமானோட அப்பா பெயர் R.K. சேகர். அவர் கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு ஆர்கெஸ்ட்ராவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 23 மலையாள படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த சாதனை அப்போவே அவர் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கூட அவர் வந்து ரொம்ப நாள் வந்து அவருக்கு வந்து ஆயுள் இல்லாமல் போச்சு. இல்லைன்னா இன்னும் மலையாள சினிமாவில் அவர் வந்து மிகப்பெரிய சாதனைகளாக பண்ணியிருப்பார் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு பகிர்ந்துகின்றார் நம்ம மோகன்லால் அவர்கள். அதாவது ஏஆர் ரகுமான் அப்பா ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதும், கிட்டத்தட்ட 23 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அவர் வந்து மலையாளத்தில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் சில பல எதிரிகளால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் முடக்கப்பட்டார். அது ஒரு வேறு கதை. இப்போது மோகன்லால் அவர்கள் ரகுமானோட மியூசிக்கில் வந்து அவருடைய அப்பாவோட அந்த ஜீவன் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ந்து நடந்திருக்காரு, ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்காரு நம்ம ரகுமானை.